தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததை விட மாநிலத்தில் கொரோனா இல்லை என்று அறிவிக்கும் நாளே தமக்கு முழுமையான மகிழ்ச்சியை தரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதிக்கு பின்னரும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவர்கள் வல்லுநர்கள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்சியில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கொரோனா தொற்றில் இரண்டாவது அலை உச்சத்தில் இருக்கும் இக்கட்டான சூழலில் திமுக அரசு பொறுப்பேற்றுள்ளது என்று கூறினார். இந்த சவாலை ஏற்று மக்களின் உயிர்காக்கும் அனைத்து முயற்சிகளையும் தலையாய கடமையாக கொண்டு நிறைவேற்றி வருவதாக அவர் கூறினார். ஆட்சி அமைப்பது 2 வாரங்களில் கொரோனா தடுப்புப் பணிகள் ஏராளமானவற்றை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரெண்டாவது அலை உச்சத்தை தொடர இக்கட்டான நேரத்தில் தான் என்னுடைய அரசு பொறுப்பெடுத்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவோட பல மாநிலங்களிலும் ஏற்கனவே இந்த பேரிடர் எதிர்த்து போராடி வரக்கூடிய நிலையில் பொறுப்பேற்ற உடனே இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை எங்களுடைய புதிய அரசுக்கு வந்திருக்கு. இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு தமிழக மக்களோட உயிர்களை காப்பாற்றுற அத்தனை முயற்சியும் நிச்சயமா எங்களுடைய அரசு தலையாய கடமையாக செஞ்சுக்கிட்டு வருது. இப்படி தமிழக அரசு தன்னை முழுமையாக இந்த கொரோனா பணியில் தான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அனைத்து அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொரோனா பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. போர்க்கால அடிப்படையில் அரசு இயங்கிக்கிட்டு வருது. உண்மையிலே சொல்லணும்னா, வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஆட்சிக்கு வந்த மகிழ்ச்சியை விட இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறது தான் எங்களுக்கு உள்ளபடியே உளவுபூர்வமான மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை கருப்பு பூஞ்சை தொற்றால் இதுவரை 9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் இந்நோய்க்கு சரியான மருந்து உள்ளது என்றார். தற்போதைய சூழலில் 10 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது. கோவையில் பாதிப்பு அதிகம் இருப்பதற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகாவிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு வருவோர் மற்றும் சரக்கு வாகனங்கள் இடம்பெயர்தல் என பல காரணங்கள் உள்ளன என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவர்கள் உள்ளிட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி இன்று அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார்.